அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்கலஹு. அல்லாஹோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து சூரா லுக்மான சூராவை பார்த்துக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் லுக்மான் சூராவில் வசனம் 20 பார்ப்போம். 19 வரைக்கும் உள்ளது பார்த்தாச்சு, இன்ஷால்லா 20 பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது வானங்களும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார். மேலும் தன் ஆசிகளை கண்கூடானவையும் மறைந்திருப்பவையும் உங்கள் மீது பொழிகின்றார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இருப்பினும் சில மனிதர்கள் அறிவில்லாமலும் வழிகாட்டுதல் இல்லாமலும் மேலும் ஒளியூட்டும் வேதம் இல்லாமலும் கடவுளை பற்றி தர்க்கிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து வானம் பூமி வந்து உங்களுக்கு பணி செய்வதற்காக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அடுத்த இதில் அல்லாஹ் சொல்லும் போது கண்கூடானவையும் மறைந்திருப்பவையும் அல்லாஹ் நம்ம மீது வந்து ஒழிகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹோட அருள்கொடையை நம்ம எண்ணி பார்க்கும்போது அது எண்ணில் அடங்காது, அவ்வளோ பெரிய அருள்கொடை. நம்ம நிறைய இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வாலண்டியராக எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ காற்று, இப்போ சொல்லப்போனால் வந்து அந்த ஒரு கேரண்டடாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம நினச்சி வந்து அல்லாஹ்க்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, உடல் ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்க, உடம்பில் உள்ள இது கண் பார்வை செவி புலனு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அருள் கூட எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வானம் பூமியை வந்து நம்மளுக்கு பணி செய்கிறதுக்காக, இப்போ எனக்குன்னு சொல்லப்போனால் எனக்கு பணி செய்கிறதுக்காக, உங்களுக்கு பணி செய்கிறதுக்காக அல்லாஹ் சூரியனும் சந்திரனும் படைச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து பணி செய்கிறதுக்காக என்னென்ன படைச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லும் போது காட் கிரியேட்டட் ஃபார் யூ ஸ்பௌசஸ், வாழ்க்கை துணைகளை நம்மளுக்காக எல்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் அண்ட் டே, இரவு பகல் படைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கலரு உங்களுக்காகவே நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்நடைகளை உங்களுக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பல வசனம் வந்து அல்லாஹ் எல்லாமே நம்மளுக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹோட அருள் கூடையே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல உள்ளதை நம்ம நினச்சி பார்த்தாலே வந்து ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது. ஒரு தானாக வந்து ஏதாவது ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மற்ற இது எல்லாமே சேர்ந்து ஒரு கெட்ட செல்லு ஒரு கெட்ட இது வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபைட் பண்ணி கெட்ட இதை அழிச்சிட்டு ஒரு அதுக்கு தானாக குணம் ஆக்கிக்குது. நம்ம செரிமானம் இது நம்ம உணவு சாப்பிட்றோம் அது ப்ராப்பராக எப்படி எப்படி ஃபில்டர் ஆகி போகணும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் பேசுனா அதே ஒரு பெரிய சப்ஜெக்டாக போகலாம். உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு அது நம்ம தொண்டை கீழே உள்ள போகிறதுக்கு பிறகு ஒரு லாக் ஆகிக்குது, அங்கேருந்து வெளியில் வராத மாதிரி. அதை வந்து செரிமானம் ஆக்கி அதை எப்படி எப்படி எந்தெந்த சத்து எங்கெங்கே போகணும் அதை ரத்தமாக மாற்றுறது, அந்த அதுக்கப்புறம் வேஸ்டேஜை வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணி அந்த வேஸ்டேஜை இது பண்ணுறது, அந்த மாதிரி அல்லாஹோட அருளில் நம்ம உடம்பை நினச்சாலே வந்து பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு அருள் கொடையாக இருக்குது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாமே அந்த அல்லாஹ் எதுக்கு நம்ம குர்ஆனில் சொல்லி காமிக்கிறாங்கன்னா நன்றியுடையவர்களாக இருக்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறவங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம நினச்சி அல்லாஹ்க்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹோட அருள் கூட நம்மளுக்கு வந்து எப்படின்னா வந்து இப்போ கண்ணுக்காக நம்ம வந்து என்றைக்குமே நம்ம நன்றி செலுத்தினது இல்லை. நம்ம வந்து கண்ணோட அருமையை தெரியணுன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம கண்ணை நம்ம கட்டிட்டு இருந்தால் தான் நம்ம அதோட அருமையை நம்ம வந்து உணர முடியுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு வந்து அவர் கொஞ்ச நாளில் வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஸ்மெல்லே வந்து இருக்காதான், ஸ்மெல்லு சென்ஸே இருக்காதான் அவருக்கு வந்து. அதாவது பூவோட வாசனமும் தெரியாது, மற்றது துர்நாட்டமும் தெரியாது, அவருக்கு எல்லாமும் வந்து நியூட்ரலாக இருக்கும். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவர் அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்திக்கிறார். ஏன்னா வந்து அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் உள்ள ஆள்
மற்றவங்களும் அந்த வரும்போதுலாம் மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு கெட்ட நாட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து ஒரு சென்ஸு மாறி போயிடுமா. எந்நேரமும் வந்து ஒரே பேட்ஸ்மெல்லாம் இருக்குமா, அவங்களால சாப்பிட முடியாதான், வாமிட்டு வந்துடுறமா, அந்த மாதிரி வந்து உள்ளது. இப்போ கர்ப்பிணி இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஸ்மெல்லு வந்து எல்லாமே வந்து ஒரு துர்நாற்ற ஸ்மெல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு எந்நேரமும் வந்து ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கிற மாரி போயிடுது, அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி ஆக்காமல் எனக்கு வந்து இது ஆக்கிங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த ஸ்டேஜ்லேயும் அவருக்கு சென்ஸே போயிடுச்சு, சுவாசிக்கிற அதாவது இந்த ஸ்மெல் பண்ணுற சென்ஸே போயிடுச்சு. இந்த சமயத்துலேயும் வந்து அவருக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிறாங்க. அப்போனா நம்மனா எந்த அளவுக்கு நம்ம ஒரு நன்றியோடு இருக்குன்னு. அதனால் அல்லாஹோட அருள் கொடையை நம்ம என்னன்னா நம்ம அவ்வளோ அருள் கொடை இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்குன்னு. அது வந்து நம்ம ஆன்மாக்கு பலப்படுறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான டூலாக இருக்குது. அல்லாஹ் மற்ற வசனத்தில் சொல்கிற மாதிரி நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க, நம்மளுக்கு ப்ரொமோஷன் ஆக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தினா அதை வந்து அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை நிறையா வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா வந்து இது ஒரு நினைவூட்டலாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்குன்னு. நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு இல்லாமலாம் எவ்வளோ பேர் நம்ம நியூஸில் பார்க்குறோம், வந்து பாதுகாப்பு இல்லாமல் என்னென்ன ஒரு அசம்பாவம் நடக்குது. அல்லாஹ் நம்ம அந்த இதுலேருந்து பாதுகாப்பு இருக்காங்க. கொடிய கொடிய நோயெலாம் வருது, அதுலேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு நம்ம நினச்சி நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். அத்துடன் இரவும் பகலையும் அவ்வாறே சூரியனும் சந்திரனும் உங்கள் பணி செய்வதற்காக அவர் ஆக்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியனும் சந்திரனும் படைச்சிருக்கிறது நம்மளுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அருள் கூட சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்க்கு நம்ம நினச்சி நினச்சி நம்ம நன்றி செலுத்திக்கணும். உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கியிருக்கின்றார், மேலும் நட்சத்திரங்களும் அவர்களுடைய கட்டளையின்பால் பணிக்கப்பட்டு உள்ளன, புரிந்து கொள்ளும் மக்களுக்கு இவர் போதிய சான்றுகளாகும். அல்லாஹ் வந்து புரிந்து கொள்ள மக்கள்னு ஒரு கண்டிஷன் போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி புரிந்து கொள்ள மக்களாக வந்து நம்ம ஆகணும். நம்ம அல்லாஹோட பிரமிப்பு அல்லாஹ் நம்மளுக்கு படைத்ததை எண்ணி பார்க்கணும். ஏன்னா வானம் பூமியெலாம் வந்து நான் வந்து வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி அந்த உள்ள பிரமிப்பை உணர்ந்து அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தணும். சூரியனும் சந்திரனும் தொடர்ந்து உங்களுக்கு பணி செய்யும்படி அவர் ஆக்கியிருக்கின்றார், இரவையும் பகலையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக அவர் ஆக்கியிருக்கின்றார் அப்படின்னு 14:33 அல்லாஹ் சொல்கிறாங்க. 22:65 அல்லாஹ் சொல்லும் போது, பூமியின் மீதும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பணி செய்வதற்காக கடவுள் ஆக்கியிருக்கின்றார் என்பதை நீங்கள் காணவில்லையா? எல்லாமும் உங்களுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்காக, எல்லாமும் வானம் பூமி காற்று இது எல்லாமும் வந்து அல்லாஹ் நம்மளுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அல்லாஹ் செஞ்சுருக்காங்க. இதுக்கும் நீங்கள் கவனிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருள் கொடைய நம்ம எண்ணி எண்ணி நம்ம நன்றி செலுத்துவோம். அடுத்தது சூரா லுக்மானில் 21வது வசனம், கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், அல்ல எங்கள் பெற்றோர்கள் எதை செய்ய நாங்கள் கண்டமோ அதனை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம், சாத்தான் அவர்களை நரக வேதனையின்பால் வழி நடத்தினாலுமா அப்படின்னா. இது வந்து இந்த வெளிப்பாடுகளை இந்தனா இந்த குரானை இதை குறிக்குது, கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவங்க வந்து இல்லை எங்கள் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ கண்கூடா நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து நம்ம பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு இணை வைப்பு, அதுக்கப்புறம் சொல்கிறது எல்லாமும் வந்து மார்க்க ஆதாரம்னு சொல்லிவிட்டு யார் என்ன சொன்னானோ அதெல்லாம் எடுத்து மார்க்க ஆதாரம்னு பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்க இதில் இருக்காங்க. நம்மளும் அந்த இதில் தான் இருந்தோம். எல்லாம் நம்மளுக்கு நேர் வழி காட்டி அருள் புரிஞ்சிருக்காங்க, அதுக்கும் நம்ம நன்றி செலுத்திக்கணும். இந்த வெளிப்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று அவங்க சொன்னாங்கன்னா இல்லை எங்கள் பெற்றோர்கள் எதை பின்பற்றினாங்களோ அதை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து கண்மூடித்தனமாக வந்து எதையும் பின்பற்றக்கூடாது, உங்களுக்கு பார்வையும் செவிப்புலனையும்
சிந்திக்கிற தன்மையும் கொடுத்துருக்கேன். நல்லதை தேர்ந்தெடுத்து சிறந்ததை, அதாவது சிறந்ததை நீங்கள் பின்பற்றுன்னு, அதோடைய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம சரி பார்க்காமல் ஏற்றுக்கக்கூடாது. சரி பார்க்குறதுக்கு எதை பார்க்கணும்னா குரானை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது அல்டிமேட்டாக அல்லாஹ் என்ன சொல்கிற வராங்கன்னா குரானை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு. குரானுக்கு பக்கத்தில் நம்ம வேறு சோர்ஸு நம்ம போயிட்டால் அது வந்து நம்ம வழிக்கேட்டுக்கு போகிறதா இருக்குது. ஏன் நம்ம இதை ரிப்பீட்டடாக நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, நம்ம இந்த இதில் தான் வந்து சைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புரிய வச்சுருக்கான். அதை அதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து இதில் விளக்கம் இல்லை, இதுக்கு உள்ள இது விளக்கம் என்னான்னு சொல்லிட்டு அதில் போய் பார்ப்போம். இதில் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டடாக குரானில் வந்து ஒரு முழுமையாக இல்லை, ஒரு இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது, அதில் போய் என்னான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு சோர்ஸை போட்டால் அதுலேயே வந்து எழுதிட்டு போடுவாங்க. அந்த நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பெரும்பான்மையான மக்கள் வந்து குரான் வந்து முழுமையானது இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க. தொழுகிறது எப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இது இது இல்லை அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முழுமையானது, முற்றிலும் விபரிக்கப்பட்டது. நான் ஆசிரியராக இருக்கேன், நம்பி எப்படின்னா வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நம்பிக்கை கொண்டு குரான்லேயே நம்ம தேடும் போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. இப்போ நம்மளுக்கு தொழுகை வந்து முழுமையாக நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட அருளால் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு புரியுது. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து அல்லாஹ்வோட அருளால் நம்ம குரான்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், இப்ராஹிம் நபி மூலமா தொழுகை வந்துச்சு, அதை வந்து அல்லாஹ் வந்து கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்டு ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தும், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட அத்தாட்சி நம்மளுக்கு கொடுத்ததுக்கும் அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பா மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீகலஹு. 31:22 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளுக்கு முழுமையாக சரணடைந்து அதே சமயம் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோர் மிகவும் உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டனர். ஏனெனில் கடவுள் அனைத்து விஷயங்களும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு உள்ளார். அதாவது எப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிடுறது என்னன்னா, அல்லாஹ்க்கு முழுமையாக சரணடைந்து நன்னறியானதொரு வாழ்வு வாழ்ந்தன்னா நம்ம உறுதியான படிமானத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த நம்ம இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து ஒரு சரியாக நம்ம செஞ்சோன்னா அதாவது வழித்தவறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹோட நம்ம உறுதியான பிடிமானத்தை நம்ம பிடிச்சிருக்கிறதுனால நம்ம வழிகேட்டுக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையான அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முழுமையாக அல்லாஹ்க்கு அர்ப்பணித்து நன்னறியானது ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் நம்மளுக்கு நன்னறியான வாழ்வு என்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றும் போது நம்ம வந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால் அல்லாஹோட மகிமையை பற்றி பேசுனா இந்த இந்த அடுத்தடுத்துல உள்ளதுலேயே வரும். அல்லாஹோட மகிமையை பற்றி பேசுனா ஒரு இந்த கடல் ஃபுல்லாக வந்து மையாக்கி உலகத்தில் அதாவது எல்லா மரத்தையும் நம்ம பேணாவாக்குனா கூட வந்து கடல் தீந்து போயிடும், அவ்வளோ பெரிய அல்லாஹோட மகிமை வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹை பற்றி நம்ம அதிகமாக பேசி அதிகமாக அல்லாஹை புகழ்ந்து நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம நெருங்கி போகணு. அதை விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன டிஸ்பியூட்டுக்கு உள்ளதுக்கு அதுக்கப்புறம் இவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி செஞ்சாங்க அந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து ஒரு வேறு சோர்ஸு நம்ம தேடி போகாமல் நம்ம கம்ப்ளீட்டடாக அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணித்து நன்னறியானது ஒரு வாழ்வு வாழும் போது அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கற்றுத்தராங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளுக்கு அந்த செய்தி வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக வந்து அல்லாஹ் மட்டும் அப்படின்னு நம்ம வைப்போம். அல்லாஹோட வழிகாட்டுதலான
குரானை மட்டும் நம்ம பின்பற்றி குரானில் இருக்கிறத நம்ம என்னென்ன அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்களோ அந்தந்த நன்னறியான காரியங்களை எல்லாத்தையும் செய்வோம். எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம நன்னறிகளாக ஆயிடுறோம். நன்னறிகளாக ஆகின பிறகு அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், ஆசிரியராக இருக்கேன், அவங்கள வந்து தப்பு செய்கிறதுலேருந்து அவங்கள பாதுகாக்கிறேன். நம்ம அந்த ரூட்டில் போயிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாவே நம்மளை வந்து வெற்றியின் பாதையில் அழைச்சி போடுவாங்க. நம்ம அந்த அந்த டிசிஷனை நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். அதுதான் வந்து அல்லாஹ் வந்து ரிப்பீட்டடாக பல வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து குரானில் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. உங்களை தண்டிக்கிறது மூலியம் அல்லாஹ் வந்து என்ன இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ் கருணையாளராக இருக்காங்க, மன்னிக்கின்ற இறை இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ரொம்ப கருணையாளர், மன்னிக்கிறராக இருக்காங்க. எப்படிப்பட்ட கருணைனா வந்து ஒரு நன்மைக்கு வந்து 10 நன்மை கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு பாவத்துக்கு வந்து ஒரு பாவம் செஞ்சால் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணையை பல மடங்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அதனால் நம்ம தான் வந்து தப்பான டிசிஷனு நம்ம வந்து கையால் எடுத்துடுறோம். அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லி காமிக்கிற மாரி எல்லா நல்லதும் அல்லாஹ்கிட்டேன்னு வந்துச்சு, கெட்டதை உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம குரானில் இருக்கிற நம்ம நன்னறியான காரியங்களை நம்ம தேடி தேடி நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வாழ்க்கையில் நம்ம வந்து அமல்படுத்துவோம். குரான்னு உள்ளது வந்து அதை நம்மளுக்குள்ள மொழியில் நம்ம புரிஞ்சு அதை செயல்படுத்தி அதை வந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிற மூலியமாக தான் வெற்றி இருக்குது. அதனால் நம்ம குரானை முழுமையாக நம்ம பின்பற்றி முற்றிலும் அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களாக இருப்போம். இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தரணும்னு பிரார்த்திப்போம். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.